ஆண்டவர் இயேசுவின் அற்புத நாமத்தில் இந்த வேளையில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். நாம் ஒருமனப்பட்டு பாடி கர்த்தரை துதிக்கப் போகிறோம். நீதிமான் பாடி மகிழ்கிறான். மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதியுங்கள். உங்கள் கலக்கத்தை எடுத்து போடுகிற ஆண்டவர் உங்கள் நடுவில் வருவார். அவரை துதிக்கும்போது அவருடைய பிரசன்னம் இறங்கி வரும். அவரை உயர்த்தும் போது அவர் உங்கள் நடுவிலே வந்து உங்களுக்குள் இருக்கிற கலக்கத்தை எடுத்து போடுவார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. வேத வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலை, உங்கள் வேதனை, உங்கள் வியாதி, உங்கள் பலவீனம், உங்கள் கடன், உங்கள் நெருக்கம், எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிப்பார், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அன்பு தேவ பிள்ளைகளே, எங்களோடு இணைந்து இந்த பாடலை பாடி ஆண்டவரை துதியுங்கள். உங்கள் வீட்டிலே இயேசு வருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். கைத்தட்டி பாடி ஆண்டவரை துதித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். இந்த உலகத்தில் தகப்பனும் தாயும் தள்ளிவிட்டாலும், உங்களை ஆதரிக்க ஒருவரும் இல்லை என்று நீங்கள் கலங்கினாலும், உங்களுக்காக ஜீவனை கொடுத்த இயேசு ஒருவர் உண்டு. உங்களுக்கு உதவி செய்ய ஒருவர் உண்டு. தம்முடைய தூதர்களை அனுப்புவார். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர் உங்களுக்கு உதவி செய்ய தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், இன்று உனக்கு அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரே மகிழ்ச்சியோடு தேடுங்க. முறுமுறுக்காதீங்க, கவலைப்படாதீங்க, சந்தோஷத்தோடு தேடுங்க. அவருக்குள்ள மகிழ்ந்து பாடி துதிங்க.
அவர் உங்கள் இருதய விருப்பத்தை நிறைவேற்றுவார். நீதிமான் விரும்புகிறதை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன். உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் சொன்ன ஆண்டவர் உங்கள் விருப்பத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் விருப்பத்திலே அற்புதம் செய்வார். நீங்கள் சுகத்தை விரும்புகிறீர்களா? எதை விரும்புகிறீர்கள்? கலங்காதே, பயப்படாதே, அவர் மேல் வைத்துவிட்டு அவருக்குள் சந்தோஷமாய் பாடுங்கள், கைத்தட்டி பாடி துதியுங்கள். ஆண்டவர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார். எங்கும் அவரில் மகிழ்ந்திருப்போ, இதய விருப்பம் நிறைவேற்றுவார். எங்கும் அவரில் மகிழ்ந்திருப்போ, இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போ, அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போ, அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு இருக்கிடத்திலே கண்களை மூடி அப்படியே கர்த்தரை ஆராதிப்போம். ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா? அந்த இயேசுவை உயர்த்துங்க, அவர் உங்கள் நடுவில் வருவார். இன்று ஒரு அதிசயம் செய்வார். உங்கள் பாரத்தை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களுக்கு போதுமானவராய் இருப்பார். அவர் மேல் உங்கள் கவலைகளை வைத்து விடுங்கள். உங்கள் நெருக்கங்களை அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் தேவைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்க வியாதியை அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் உங்களுக்கு ஒரு அதிசயம் செய்து உங்களை விடுதலை ஆக்குவார். நாம் கண்களை மூடி ஆண்டவரை உயர்த்தி ஆராதிப்போம். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போ, அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளைகளை அவர்கிட்ட கொடுங்க. உங்க பிரச்சனையை அவர்கிட்ட கொடுங்க. உங்க சுய மேற்கொள்ள வேணாம், சுயத்தை அர்ப்பணிங்க. ஆண்டவரே, என்னை விட்டு கொடுக்கிறேன், என் பிள்ளைய ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய தொழில் ஒப்பு கொடுக்கிறேன், என் சூழ்நிலையை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த வியாதியை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீங்க பார்த்து கொள்ளுங்க. ஆண்டவரே, நீங்க பார்த்து கொள்ளுங்க. ஆண்டவரே, என்னுடைய முயற்சி அற்ப புரோஜனம். ஆண்டவரே, நீங்க பார்த்து கொள்ளுங்க. நீங்க ஆண்டவரே அப்பா சர்வ வல்லமை இல்ல தேவ. அர்ப்பணிப்போடு பாடுவோமா? கர்த்தரை ஆராதிப்போமா? வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். சொல்லுங்க. வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். அன்பு தேவ பிள்ளை, உங்க வாழ்க்கைய அப்படி அர்ப்பணிங்க. அவர் பார்த்து கொள்வார், ஒப்பு கொடுங்க. அவர் தேவைகளை சந்திப்பார். தகப்பனே, உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளில் இறங்கி வரட்டும். ஒவ்வொருடைய பிரச்சனையும் இறங்கி வரட்டும். அர்ப்பணிக்கிற வேலையில ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த நாள் மகிழ்ச்சியாய் துவங்கட்டும். இந்த நாள் தடைகள் விலகட்டும். இந்த நாள் போராட்டங்கள் மறையட்டும். இந்த நாள் சுயம் மறையட்டும். இந்த நாள் பலவீனம் மறையட்டும். இந்த நாள் தேவைகள் சந்திக்கப்படட்டும். இந்த நாள் அதிசயத்தின் நாளாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாள்தோறும் ஒரு நல்வார்த்தை, நாள்தோறும் ஒரு நல்வார்த்தை என்ற தலைப்பின் அடிப்படையிலே ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தையின் அடிப்படையில் ஒரு தியானத்தை நடத்த ஆவியானவர் எங்களுக்கு ஏவினார். ஆண்டவர் சொன்னபடியே இந்த நாளிலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை உங்களுக்கு சொல்லி
ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாள்தோறும் ஒரு வார்த்தை, நாள்தோறும் ஒரு நல் வார்த்தை என்ற தலைப்பை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுத்து உம்முடைய வசனத்தை எங்களுக்கு ஆண்டவரே அதன் மூலமாய் பேசி எங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா விதமான தீய காரியங்களை அகற்றி உம்முடைய நல் வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்கி எங்களை விடுவிக்கும்படி ஜெபிக்கிறோம். நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் ஜீவ சுவாசத்தை தருகிறவராய் இருக்கிறீர். நீர் தீர்க்காயுசை கட்டையிடுகிறவராய் இருக்கிறீர். நீர் எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறீர். நீர் எங்கள் பயத்தை எடுத்து போடுகிறவராய் இருக்கிறீர். நீர் எங்களை எல்லா ஆபத்துக்கும் விலக்கி போடுகிறவராய் இருக்கிறீர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் உம்முடைய கிருபையுள்ள வார்த்தை பேசும். பயத்தோடு, கலக்கத்தோடு, ஆண்டவரே குழப்பத்தோடு இருக்கிற மக்களுக்கு நீர் உதவி செய்யும்படி நான் செபிக்கிறேன். கண்ணீரோடு இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள், வீடுகளிலே இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும்படி நான் செபிக்கிறேன். ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும்படி செபிக்கிறேன். மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யும்படி செபிக்கிறேன். மருத்துவமனைக்காக பணத்தை செலவு செய்ய முடியாமல், மருத்துவத்திற்கு மருந்து வாங்க பலவு செலவு செய்ய முடியாமல் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். நீர் உதவி செய்வீராக. இந்த ஊரடங்கு காலத்தில் பொருளாதாரத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். நீர் உதவி செய்வீராக. ஆதரவற்றவர்கள், முதியவர்கள், ஆண்டவரே பயத்தினால் வீட்டிலே தங்கியிருக்கிறவர்கள், உடல் ஊனமுற்றவர்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படி தூதர்களை அனுப்புவீராக. உம்முடைய வல்லமையின் கரம் இன்றைக்கு வெளிப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை அனுப்பி அவர்களை குணமாக்க உம்முடைய கிருபையுள்ள வார்த்தை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாள்தோறும் ஒரு நல்வார்த்தை. இன்றைக்கான நல்வார்த்தை ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். இந்த நாளில் நாள்தோறும் ஒரு நல்வார்த்தை என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் ஒரு வசனத்தை கேட்டோம். அந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் தாங்குவேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த கொள்ளை நோயை பார்த்து, இந்த ஊரடங்கை பார்த்து, இந்த ஆபத்தை பார்த்து, ஜனங்கள் கொத்து கொத்தாய் மறிக்கிறதை பார்த்து, இந்த சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் உடனே கூட இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், சர்வ வல்லமையில தேவன் நான் நோடு கூட இருக்கேன்னு வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் தெரிந்து கொடுத்து, தம்முடைய பிள்ளைகளாக தெரிந்தெடுத்து அவர்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். என்ன வாக்கு தத்தம்? நான் உங்களை இந்த அடிமைத்தன தேசத்திலிருந்து, 430 வருடம் அடிமையாகி கிடந்த இந்த எகிப்து தேசத்திலிருந்து உங்களை கானான் தேசத்திற்கு அழைத்து செல்வேன் என்று வாக்கு பண்ணினார். அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு மோசே என்ற ஒரு மனிதனை தேவன் எழுப்பினார். மோசேயோடு கர்த்தர் பேசி, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நீ இந்த தேசத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிற என் ஜனத்தை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நீ அழைத்து செல்ல வேண்டும் என்று மோசேயிடம் பேசி அவரை அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மோசே எழுப்பினதாக வேதம் சொல்லுகிறது. அப்படி மோசே எழும்பி பார்வோனிடத்திலே பேசி அங்கே அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்பித்து எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி கானான் தேசத்தை நோக்கி பயணப்பட்டு வருகிறார். கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் அந்த பயணத்தில் இருக்கிறார். அந்த பயணத்தில் அவர்களோடு கர்த்தர் இருக்கிறார். அவர்களுக்கு மேக ஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக ஆண்டவர் அவர்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிறார். தினமும் வானத்திலிருந்து மன்னா பொழிகிறது. தினமும் அதை எடுத்து உண்டு அவர்கள் ஒவ்வொரு நாளும் பயணப்பட்டு வருகிறார்.
அவர்கள் கானான் தேசத்தை நெருங்கின பொழுது அந்த மோசே என்ற மனிதனோடு ஆண்டவர் பேசி அங்கே இருக்கிற ஜனங்கள்கிட்ட நீ சொல்லி ஒரு 12 பேரை கானான் தேசத்தை வேவு பார்க்க அனுப்பு என்று சொல்லுகிறார். மோசே தன்னோடு இருக்கிற ஜனங்களிலே ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒரு மனிதனை தெரிவு செய்து 12 பேரை தெரிவு செய்து அவர்களை கானான் தேசத்தை பார்க்கும்படி, அது எப்படிப்பட்ட தேசம், அந்த தேசத்தின் மக்கள் எப்படிப்பட்டவர்கள், அங்கே குடியிருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், இந்த ஜனத்தை பார்த்து வரும்படி 12 பேரை மோசே அனுப்பினதாக வேதம் சொல்லுகிறது. எண்ணாம் புஸ்தகம் 13:18 வசனத்தை படித்தால் அங்கே தேசம் எப்படிப்பட்டதென்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது நல்லதோ கெட்டதோ என்றும் அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்றும் அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறார்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறார்களோ என்றும் அந்த நிலம் எப்படிப்பட்டது அங்கே விளைகிற கனிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பார்த்து வரும்படி மோசே 12 பேரை அனுப்புகிறார். அந்த தேசத்தை பார்த்து விட்டு அங்கிருக்கிற கனிகளை கொண்டு வந்தார்கள். அங்கிருக்கிற மரங்களை பார்த்து அங்கிருக்கிற கனிகளை பார்த்து அதில் சிலவற்றை எடுத்து கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர்கள் வந்து 12 பேரில் 10 பேர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அங்கிருக்கிற தேசம் நல்லது தான், நல்ல தேசம்தான், அங்கே விளைகிற கனிகள் நல்ல நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் அங்கே குடியிருக்கிற மக்கள் ராட்சதத்தை போல இருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? அவர்கள் பெரியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறோம். 13:32 வசனத்தை படித்தால் நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரியவர்கள். அங்கே ராட்சத பிரவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே நாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்பினார்கள். 10 பேர் போய்த்து வந்து சொல்கிறாங்க, அவருடைய பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், நிச்சயமாக நாங்கள் தோற்று விடுவோம். இந்த செய்தியை சொன்னவுடனே, இந்த துர்ச்செய்தியை சொன்னவுடனே ஜனங்களுடைய இருதயம் கரைந்து போயிற்று, அவருடைய இருதயம் சோர்ந்து போய்விட்டது. 14:1 வசனத்திலே அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் எல்லாரும் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டே இருந்தார்கள். இந்த செய்தியை கேட்ட ஜனங்கள், அந்த கானான் தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற செய்தியை கேட்டவுடனே அவர்கள் ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். உண்மையிலே கானான் தேசத்தில் இருக்கிற மக்கள் அப்படிப்பட்டவர்கள் தான். அவர்களை ஜெயிக்க முடியாது, அவர்களை வெற்றி கொள்ள முடியாது. கானான் தேசத்தில் இருக்கிற மக்களை மேற்கொண்டு அந்த தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்க முடியாது தான். ஆனால் கானான் தேசத்திற்கு அழைத்து சென்ற ஆண்டவர் பெரியவர், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் பெரியது. அவர் என்ன சொன்னார்? நான் உன் கூட இருக்கிறேன், நீங்க போங்க, அந்த தேசத்தை சுதந்திரிப்பீங்க. ஆனால் அங்க இருக்கிற துர்ச்செய்தியை கேட்ட உடனே ஜனங்கள் பயந்து போனார்கள். ஆனால் 12 பேர்ல 2 பேர் காலேப் யோசுவா என்ற மனிதர்கள் மாத்திரம் என்ன சொன்னாங்க தெரியுமா? கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார், கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்து வந்திருக்கிறார், கர்த்தர் நம்மை காத்து வந்திருக்கிறார், கர்த்தர் நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். அவர்களை காத்த நிழல் விலகிற்று. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தை சுதந்திரிக்க நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அவர்கள் விசுவாசத்திலே தைரியமாய் பேசினார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த கொள்ளை நோய் ஆபத்து தான். இந்த கொள்ளை நோயினால் மரணம் நடப்பது உண்மைதான். அதில் உங்களுடைய பலத்தினால் நீங்கள் ஜெயிக்க முடியாது, இந்த ஆபத்தை கடந்து போக முடியாது. நானும் என் தேவனும் என்னோடு கூட இருக்கிற கர்த்தரும் இந்த சூழ்நிலையை சந்தித்து ஜெயிப்போம் என்ற நம்பிக்கையில் நீங்கள் எதிர்கொள்ளுங்கள், இந்த சூழ்நிலையை ஜெயித்து ஓடலாம். நீங்கள் மட்டும் தனியாக நின்று இந்த கொள்ளை நோயை எதிர்த்து ஜெயித்து ஓட முடியாது. இந்த ஊரடங்கு காலத்தில் எதிர்த்து நின்று ஜெயித்து ஓட முடியாது. நீங்கள் தனிமையாக இதை எதிர்கொள்ள முடியாது. சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு செயல்படுங்கள். இந்த யோசுவா காலைப்பை போல நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நானும் என் தேவனுமாக இந்த சூழ்நிலையை சந்திக்கிறோம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் என்னோடு இருக்கிறார்,
இஸ்ரவேல் ஜனத்தை அழைத்து வந்த ஆண்டவர் அவர்களோடு இருந்தது போல நம்மோடு இருப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் என்னோடு இருப்பார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த கொள்ளை நோயை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆபத்தை பார்த்து பயப்பட வேண்டாம். கொத்து கொத்தாய் மரணங்கள் நடக்கிறதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். மருத்துவமனையில் நடக்கிறதை பார்த்து பயப்பட வேண்டாம். துர்ச்செய்தியை நீங்கள் கேட்டு பயப்பட வேண்டாம். இங்கே 10 பேர் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். இன்றைக்கு துர்ச்செய்தியை பரப்புறவர்கள் தான் அதிகம். நல்ல செய்தியை கொண்டு போவதற்கு ஆட்கள் இல்லை. இன்று துர்ச்செய்தி வேகமாக பரவி வருகிறது. ஐயோ, அந்த அந்த தேசத்தில் அந்த மாநிலத்தில் இத்தனை பேர் மரித்து விட்டார்கள், இத்தனை பேர் அடக்கம் பண்ணியிருக்கிறார் என்று துர்ச்செய்தியை பரப்புகிறவர்கள் அநேகர். ஆனால் நற்செய்தியை கொண்டு போகிறவர்களாக யோசுவாவும் காலேபும் நற்செய்தியை கொண்டு போகிறவர்களாக இருந்தார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நிச்சயமாக இந்த கானான் தேசத்தை நாம் சுதந்தரிப்போம் என்ற நம்பிக்கையோடு பேசினார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, யாரெல்லாம் இந்த நம்பிக்கை எல்லாம் எழுந்தார்களோ அவர்கள் வனாந்தரத்தில் மடிந்து போனார்கள். யாரெல்லாம் பயந்து போயிருந்தார்களோ, யாரெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் அவர்கள் வனாந்தரத்தில் மடிந்து போனார்கள். யோசுவா காலேப் அந்த தேசத்தை சுதந்திரித்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்களும் உங்களோடு இருக்கிற ஆண்டவரும் இந்த சூழ்நிலையில் ஜெயிப்பதற்கு போதுமானதாக இருக்கு. நீங்கள் மட்டும் தனியாக ஜெயிக்க முடியாது, இந்த சூழ்நிலையை மேற்கொள்ள முடியாது. இந்த கொள்ளை நோய் பயங்கரமானதான், கண்ணுக்கு தெரியாத கிருமி பயங்கரமானதான். ஆனால் பெரியவராகிய கர்த்தர், உங்களை படைத்தவராகிய கர்த்தர், உங்களுக்கு ஜீவனை கொடுத்தவராகிய கர்த்தர், தம்முடைய ஜீவ சுவாசத்தை கையில் வைத்திருக்கிறவராகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடியால் நானும் என் தேவனும் இதை சந்திப்போம். என்னோடு இருக்கிற ஆண்டவர் எனக்கு துணை செய்வார். இந்த வசனம் சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம், உன்னை பலப்படுத்தி உன்னை தைரியப்படுத்தி நான் சகாயம் பண்ணுவேன். அதே போல இஸ்ரேவேலில் முதல் ராஜாவாக இருந்தவன் சவுல். சவுல் ஒரு யுத்த வீரன். ஆனால் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தீர்கள் வந்தபொழுது பெலிஸ்தீர்கள் பக்கமாக கோலியாத் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் பெரிய ராட்சத மனிதனாக இருந்தான். அவன் ஒவ்வொரு நாளும் இஸ்ரேவேல் ஜனங்களை பார்த்து இப்படி கொக்கரிப்பான், உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், என்னோடு யுத்தம் பண்ண வாருங்கள், நான் தோற்று போனால் எங்களுடைய ஜனங்கள் உங்களுக்கு அடிமை, நீங்கள் தோற்றுவிட்டால் உங்களுடைய ஜனங்கள் எனக்கு அடிமை என்று சொல்லுவான். சவுல் யுத்த வீரன், இஸ்ரேலின் முதல் ராஜா, யுத்தத்திற்கு போக பயந்து கொண்டிருந்தான். இப்படி 40 நாட்கள் சொல்லி வந்தான். ஒரு நாள் தாவீது சவுலினுடைய படை வீரர்களாக இருந்த தன்னுடைய சகோதரர்களுக்கு உணவு கொடுத்து விட்டு அவர்களை விசாரிக்க அந்த யுத்தம் நடக்கிற இடத்துக்கு சென்றார். அப்பொழுது நடந்ததை பார்த்து விட்டு, இது யார் இந்த மனிதன், சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிற இந்த மனிதன் யார், இந்த மனிதனோடு நான் யுத்தம் பண்ணுவேன், என்னோடு கர்த்தர் இருக்கிறார், இந்த மனிதனை ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அவன் புறப்பட்டான். அவன் சிறுவன் தான், நிச்சயமாக கோலியாத்தை வீழ்த்த முடியாது. 16 வயது நிரம்பிய தாவீது சிறு வயது முதல் யுத்த வீரனாக இருந்த கோலியாத்தை வீழ்த்த முடியுமா? முடியாது. ஆனால் என்னோடு இருக்கிற கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், இந்த மனிதனை வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கையோடு அவன் புறப்பட்டு யுத்தத்திற்கு போனார். நடந்தது என்ன? கோலியாத்தினுடைய தலை தாவீதினுடைய கையில் இருந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையில் நீங்கள் கர்த்தரை நம்புங்கள். நீங்கள் மட்டும் தனிமையாக இல்லை, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார், நம்புங்க. நீங்கள் மட்டும் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளலை, இந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளலை, கர்த்தர் நானும் என் தேவனும், நானும் என் கர்த்தரும், நானும் என்னை உண்டாக்கினவரும், எனக்கு துணை செய்கிறவரும், எனக்கு உதவி செய்கிறவருமாயிய கர்த்தரோடு இணைந்து நான் இந்த சூழ்நிலையை சந்திக்கிறேன், இந்த சோதனை சந்திக்கிறேன், இந்த கொள்ளை நோய் சந்திக்கிறேன், இந்த ஊரடங்கை சந்திக்கிறேன் என்று நம்பிக்கையோடு தைரியமாக இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் மேற்கொண்டு ஓட, நீங்கள் இந்த ஆபத்தை கடந்து ஓட அவர் உங்களுக்கு துணை புரிவார். தைரியமாயிருங்கள். யோசுவா காலேபை போல தைரியமாக விசுவாசத்தில் பேசுங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். நம்பிக்கை தான் நம்ம தேவனிடத்தில் நன்மையை பெற்றுத்தரும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் நம்பிக்கையோடு இருங்கள். நம்மை சுற்றில் இருக்கிற கொள்ளை நோய், ஆபத்து எல்லாம் உண்மைதான். ஆனால் அதை எதிர்கொள்வதற்கு சர்வ வல்லமையில தேவன் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார்.
வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் உங்களுக்கு போதுமானவராய் இருப்பார். உதவி செய்கிற ஆண்டவர், பலன் உள்ளவனுக்காயிலும் பலன் அற்றவனுக்காயிலும் உதவி செய்கிற ஆண்டவர் உங்களுக்கு போதுமானவராய் இருப்பார். யாராய் இருந்தாலும் அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். தைரியமாயிருங்கள், தைரியத்தோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், தைரியத்தோடு அவர் உங்களை பலப்படுத்துவார். இந்த வார்த்தையின்படி பயப்படாதே, நான் நோடு கூட இருக்கேன் என்று சொல்லும் ஆண்டவர் உன்னோடு இருந்து உங்களுக்கு உதவி செய்வார். ஒருவேளை உங்களுடைய உறவுகள், உங்களுடைய சொந்தங்கள் மருத்துவமனையில் இருக்கலாம், கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், ரிசல்ட் பாசிட்டிவ்னு வந்திருக்கலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த சூழ்நிலை கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். ஒருவேளை காய்ச்சல் வந்துருச்சு, சாதாரண காய்ச்சலாக கூட இருக்கலாம், பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. சேனைகளின் கர்த்தர், எல்லாவற்றையும் படைத்தவர் உங்களோடு இருக்கிறார். அவரோடு சேர்ந்து நான் இதை சந்திக்கிறேன் என்று இருங்கள். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரு முறை அக்கறைக்கு போவோம் என்று சீஷர்களை படகில் அழைத்து சென்ற ஆண்டவர் படகிலே பின்னணியில் தூங்கி கொண்டிருந்தார். இயேசு உறங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது பெருங்காற்று, ஒரு பெரும் புயல் உண்டானது. ஐயோ, நாங்கள் மடிந்து போகிறோமே என்று சொல்லி கதறினார்கள் சீஷர்கள். அப்பொழுது இயேசுவை எழுப்பினார். நாங்கள் சாகப்போகிறோம் என்று கதறினார்கள். இயேசு எழுந்தார், காற்றையும் கதலையும் அதட்டினார். ஒரு நொடிப்பொழுதில் அமைதியாயிற்று. ஒரு நொடிப்பொழுதில் காற்றும் கடலும் அமைதியாகிவிட்டது. அப்பொழுது சீஷர்களை பார்த்து கேட்டார், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள்? அன்பு தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தோடு இருங்கள். உங்கள் படகிலே, உங்கள் வாழ்க்கை பயணத்திலே, இந்த சூழ்நிலையிலே இயேசு உங்களோடு இருக்கிறார். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் நோடு கூட இருக்கிறேன் சொன்ன ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். தைரியமாயிருங்கள். அந்த படகிலே இயேசு உறங்கிக் கொண்டிருந்தார். எழுந்தவுடன் காற்றையும் கடலையும் அதட்டினார். நொடிப்பொருள் மாறிவிட்டது. அதே போல இந்த ஆண்டவர் இயேசு நொடிப்பொழுதில் உங்கள் வியாதியை மாற்றுவார். நொடிப்பொழுதில் உங்கள் சரீரத்திற்கு பிரச்சனையை மாற்றுவார். நொடிப்பொழுதில் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று நம்புங்கள். நம்பிக்கையோடு இருங்கள். உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, உங்கள் மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லி. அன்பு தேவ பிள்ளைகளே, தைரியமாயிருங்க. எதையும் எதிர்கொள்வதற்கு தேவன் நமக்கு பலன் தருவார், தைரியத்தை தருவார். நீங்கள் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். அதனால் தேவனிடத்தில் விசுவாசத்தோடு கேளுங்கள், தைரியத்தோடு கேளுங்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யும்படி ஓடி வருவார். நீங்கள் எந்த வீட்டில் இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த மருத்துவமனையில் இருந்தாலும், எந்த தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தாலும் அந்த இடத்திற்கு வந்து உங்களுக்கு உதவி செய்வார், தூதர்களை அனுப்புவார். எனவே பயப்படாதே, கலங்காதே, நான் நோடு கூட இருக்கேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்கிறபடியால் கவலைப்படாதிருங்கள், தைரியத்தோடு இருங்கள், விசுவாசத்தோடு இருங்கள். இந்த சூழ்நிலை மேற்கொள்வதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த சர்வ வல்லமையில தேவனாய் கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தைரியப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். நீர் அவர்களை பலப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். சகாயம் செய்யும்படி ஜெபிக்கிறேன். இப்பொழுது நீர் தப்பு வைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். தப்பிச் செல்வதற்கான போக்கை உண்டு பண்ணும்படி ஜெபிக்கிறேன். வியாதியினால் பாதிக்கப்பட்டு வீட்டிலே படுத்திருக்கிறவர்கள், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறவர்கள், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்த சுகமாக்கும்படி ஜெபிக்கிறேன். நீர் அவர்களுக்கு பாதுகாப்பை அருளும்படி ஜெபிக்கிறேன். நீர் அவர்களை வேலையடை ஜெபிக்கிறேன். சுவாசத்தை ஊதி ஆதாம் ஏவாளுக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊதினவரே, நீர் இப்பொழுது ஒவ்வொருவருக்குள்ளும் சுவாசத்தை வைத்து அதிகரிக்கும்படி நான் செபிக்கிறேன். ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற அந்த சுவாச கோளாறு, குறைந்து கொண்டிருக்கிற சுவாச கோளாறு இப்பொழுது இன்கிரீஸ் ஆகட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். பயத்தோடு வீட்டிலே படுத்திருக்கிறவர்கள், பயத்தோடு இருக்கிற முதியவர்கள், வீட்டை விட்டு வெளியே வரும் வர முடியாமல் இருக்கிறவர்களுக்கு, தேவையோடு இருக்கிற மக்களுக்கு நீர் உதவி செய்யும்படி, நண்பர்களை அனுப்பும், உறவுகளை அனுப்பும், மருத்துவர்களை அனுப்பும்படி நான் செபிக்கிறேன். தீவிர சிகிச்சை பிரிவில் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இப்பொழுதே மரண கட்டிலிருந்து விடுதலையாக்கும். சுகம் தாரும், பலன் தாரும், ஆரோக்கியம் தாரும், மகிழ்ச்சியை தாரும்.
சாட்சியா எழும்ப உதவி செய். இயேசுவே ஆண்டவர், எனக்கு அற்புதம் செய்தார் என்று நம்பிக்கை அவளுக்குள் பிறக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, அப்பா அந்த வேலையை கொடுத்ததுக்காக நன்றி எசப்பா. அப்பா இப்பொழுதும் எசப்பா கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்காக ஜெபிக்கிறோம் எசப்பா. அப்பா அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்காக ஜெபிக்கிறோம் எசப்பா. அப்பா உங்கள் தெய்வீக சுகத்தை அவங்க மேலே வைங்க எசப்பா. அப்பா உங்கள் வல்லமை அவங்க மேலே வைங்க எசப்பா. அப்பா உங்கள் ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினோட வல்லமை அவங்க மேலே தெளிக்கப்படணும் எசப்பா. அப்பா அந்த உசிலம்பட்டி சுற்றி இருக்கிற கிராமங்களிலும் உசிலம்பட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் எசப்பா. அப்பா எத்தனையோ பேர் வந்து ப்ராப்பர்ட்டி ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்கிறாங்க எசப்பா. அப்பா அந்த டாக்டர்ஸ் அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கணும் எசப்பா. அப்பா அந்த மக்கள் வந்து ட்ரீட்மெண்ட் அடையணும் எசப்பா. அப்பா டாக்டர்ஸ் கொடுக்க ட்ரீட்மெண்ட்லாம் வேலை செய்யணும் எசப்பா. அப்பா அந்த கொள்ளை நோய், அப்பா அந்த பரவிற தன்மை இழந்து போகணும் எசப்பா. அப்பா நீங்கள் ஒருத்தர் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் எசப்பா. எவ்வளவோ சயின்டிஸ்ட் நினைச்சாலும் எவ்வளவோ டாக்டர்ஸ் நினைச்சாலும் அப்பா நீங்கள் மட்டும்தான் அந்த கொள்ளை நோயை நிறுத்த முடியும் எசப்பா. அப்பா நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் எசப்பா. அப்பா எங்கள் குடும்பங்களிலும் அப்பா கொள்ளை நோய் பரவாதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க எசப்பா. அப்பா எங்களை சுற்றிலும் உங்கள் வேலையை வைங்க எசப்பா. அப்பா அந்த கொள்ளை நோய் எசப்பா இனிமேல் எங்கேயுமே பரவாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க எசப்பா. அப்பா நீங்கள் சொன்னீங்க எசப்பா என் தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன்னு சொன்னீங்க எசப்பா. அப்பா எங்கள் தேசத்துக்கு சேமத்தை தாங்க எசப்பா. அப்பா பாதிக்கப்பட்ட எல்லா இடங்களிலும் அப்பா எத்தனையோ எசப்பா ஸ்டேட்ஸ் வந்து ரொம்ப நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எசப்பா. அங்கெல்லாம் உங்கள் வல்லமை இறங்க உதவி செய்யுங்க எசப்பா. அப்பா உங்கள் சுகமளிக்கும் வல்லமை இறங்க உதவி செய்யுங்க எசப்பா. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன்னு சொன்ன தேவன் அப்பா ஒரு வல்லமை உங்க ஆடையிலிருந்து புறப்பட்டது எசப்பா. அதே மாதிரி ஒரு வல்லமை இங்க புறப்பட நீங்க உதவி செய்யுங்க எசப்பா. பாதிக்கப்பட்டவங்களாம் நல்ல ட்ரீட்மெண்ட் அடைஞ்சு மரண பயத்திலிருந்து அவங்க விடுதலையாக உதவி செய்யுங்க எசப்பா. அப்பா உங்களுக்கு சுகம் பெற்று அவங்க திரும்பி வீட்டுக்கு வர நீங்க கிருபை பாராட்டுங்க எசப்பா. எங்க மக்கள் எல்லாரும் உங்க ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க எசப்பா. இந்த கொள்ளை நோயிலிருந்து அவங்க விடுதலை பெற உதவி செய்யுங்க. மீட்பெரு மற்றமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமே. தொடர்ந்து கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக சுகம் தந்து அவளை பாதுகாப்பார். God bless you.